நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் கோன், நேர்வட்ட கூம்பு. ஓகேப்பா, இதில் பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஹைட்டு, இன்னொன்று எல்லுன்னு இருக்கிறது வந்து சாய் உயரம், ஸ்லாண்ட் ஹைட். சரிங்களா, இப்போ இதில் ரேடியஸும் ஹைட்டும் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம எல் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ அது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக எடுத்துக்கிட்டிங்கன்னா எல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர், ஆர் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர். சரிங்களா, இப்போ இதில் வளைபரப்பு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பை ஆர் எல். ஓகேங்களா, அதோடைய வளைபரப்பு வந்து பை ஆர் எல். இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ சிலிண்டரில் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா பார்க்கும்போது வளைபரப்பு கூட மேலே ஒரு சர்க்கிள், கிலோ சர்க்கிள். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா 2πr² ஸ்கொயர் ஆட் பண்ணியிருந்தோம். இதில் கோனில் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன பண்ணுறது, பாட்டமில் மட்டும் ஒரு சர்க்கிள் இருக்குது. சரிங்களா, அப்போது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு πr எல் ப்ளஸ் πr ஸ்கொயர். சரிங்களா, இதில் πr-ஐ காமனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா πr இன்ட்டு எல் ப்ளஸ் ஆர்னு கிடைக்கும். வால்யூம் ஆஃப் கோன் அப்படின்னு பார்க்கும்போது, வால்யூம் ஆஃப் கோனு வால்யூம் ஆஃப் சிலிண்டருக்குள்ள ரிலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் வந்து 600 இருந்துச்சுன்னா வால்யூம் ஆஃப் கோன் வந்து 200, மூணில் ஒரு பங்கு இருக்கும். சரிங்களா, அங்கே πr² ஹச்சுன்னா இங்கே 1/3 πr² ஹச்சுன்னு வரும். சரிங்களா, ரெண்டோடைய ரிலேஷன் பார்த்தீங்கன்னா மூணில் ஒரு பங்கு இருக்கும் கன அளவு. சரிங்களா, இப்போ ஃபார்முலா பார்க்கும்போது வளைபரப்பு வந்து πr எல், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா மொத்த பரப்பு வந்து πr இன்ட்டு எல் ப்ளஸ் ஆர், கனளவு வந்து 1/3 πr² ஹச். ஓகேப்பா, இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்துவோங்க. இஃப் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் எ கோன் ஆஃப் ரேடியஸ் கொடுத்துட்டாங்க 7 cm இஸ் 704 cm², மொத்த பரப்பு கொடுத்துட்டாங்க. அப்போ πr இன்ட்டு எல் ப்ளஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு 704. அப்போ 22/7 இன்ட்டு 7 இன்ட்டு எல் ப்ளஸ் ஆருக்கு பதிலாக 7 இஸ் ஈக்குவல் டு 704. இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது எல் ப்ளஸ் 7 இஸ் ஈக்குவல் டு 32 கிடைக்கும். இப்போ எல் இஸ் ஈக்குவல் டு 25 cm. கொஸ்டினில் வந்து ஸ்லாண்ட் ஹைட் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா, இப்போ எல் இஸ் ஈக்குவல் டு 25 cm கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், 4 persons லிவ் இன் ஏ கோனிக்கல் டென்ட் ஹூ ஸ்லாண்ட் ஹைட் இஸ் 19 cm, எல் கொடுத்துட்டாங்க. இஃப் ஈச் பர்சன் ரிக்வர் 22 cm² ஆஃப் த ஃப்ளோர் ஏரியா, தென் ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டென்ட். இப்போ டென்ட்னு வரைஞ்சி வச்சிருக்கு, அதில் ஸ்லாண்ட் ஹைட் வந்து கொஸ்டினில் 19 cm கொடுத்துட்டாங்க. இதில் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா ரேடியஸோ ஹைட்டோ கொடுக்கல, ஆனால் இன்டைரக்டாக என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஒரு ஆள் ஸ்டே பண்ணுறதுக்கு எவ்வளவு பரப்பு தேவை, 22 cm² தேவை. அப்போ 4 பேருக்கு மொத்தம் எவ்வளோ தேவைப்படும், 88 cm² தேவைப்படும். சரிங்களா, அந்த 88 cm² எப்படி இக்வேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கோன் இருக்குது, கீழே ஒரு சர்க்கிள் கிடையாதுன்னு, அப்போ அந்த சர்க்கிளில் தான் அந்த 4 பேரும் தங்க போகிறாங்க கட்டுதானே. அப்போது அந்த பேஸ் ஏரியா தான் 88 cm² கட்டுதானே. அந்த பேஸ் ஏரியா தான் என்னது, 88 cm². இப்போ πr² இஸ் ஈக்குவல் டு 88 நம்ம இக்வேட் பண்ணணும். சரியாப்பா, ஒரு ஆளுக்கு 22 cm² தேவை, அப்போ 4 பேருக்கு 88 cm². அந்த 88 cm² என்னது, பேஸ் ஏரியா. இப்போ πr² வந்து 88, அப்போ அதுலேருந்து r² வந்து என்னென்னு கிடைக்கும், 28 கிடைக்கும். r² இஸ் ஈக்குவல் டு 28. சரிங்களா, அப்போ ரேடியஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எல் தெரியும், ஆர் தெரியும், அப்போ இருந்து ஹைட் கண்டுபிடிச்சாலும் எல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் ஸ்கொயர். அப்போ 19 இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயரோட மதிப்பு என்ன, 28 ப்ளஸ் ஹச் ஸ்கொயர். அப்போ ஹச் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடச்சிரும், 333 கிடச்சிரும். சரிங்களா, அப்போ ஹச் இஸ் ஈக்குவல் டு 3 √37 கிடைக்கும். சரிங்களாப்பா, 37 வேல்யூ ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு 6. சரிங்களா, 6 point something வரும். ஸோ அப்ராக்சிமேட் ஆன்சர் என்ன கிடைக்கும், 18 கிடைக்கும். ஹைட் இஸ் ஈக்குவல் டு 18 cm கிடைக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின், எ கேர்ள் விஷஸ் டு ப்ரிப்பேர் பர்த்டே கேப்ஸ் இன் எ ஃபார்ம் ஆஃப் ரைட் சர்க்குலர் கோன் ஃபார் ஹர் பர்த்டே பார்ட்டி யூசிங் எ ஷீட் ஆஃப் பேப்பர் ஹூஸ் ஏரியா இஸ் 5720 cm². இப்போ ஒன்று அவங்களோட பெரிய சார்ட் பேப்பர் இருக்குது. சரிங்களா, அந்த சார்ட் பேப்பருடைய பரப்பளவு கொடுத்துட்டாங்க 5720 cm². பொண்ணு நம்மளோட சின்ன பேப்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது பேப்பரை மடித்தாச்சுன்னா என்னென்ன ஆகிடும், கோனாக மாறிடும். கரெக்டான ஒரு பேப்பரை அது மடிக்கும் போது என்னென்னு மாறும், ஒரு கோனாக மாறும். இப்போ இந்த 5720 எப்படி இக்வேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கோனுடைய வளைபரப்பு, கோனுடைய வளைபரப்பு 10 cm² அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து மொத்தம் எவ்வளோ பண்ணலாம், 572 கேப்பு பண்ணலாம். கரெக்டான, ஏன்னா ஒரு கோனுடைய வளைபரப்பு 10னா 5720 cm² நம்மளோட மொத்தமாக இருக்குது. அப்போ மொத்தம் 572 கேப் நம்ம பண்ணலாம். சரிங்களா, அப்போ எதையும் எதையும் டிவைட் பண்ணோம்னா டோட்டல் ஏரியா டிவைடட் பை சிஎஸ்ஏ ஆஃப் கோன்.
சரிங்களா டோட்டல் ஏரியா டிவைடட் பை சிஎஸ்ஏ ஆஃப் கோன். அப்போ 5720 டிவைடட் பை சிஎஸ்ஏ ஆஃப் கோன் ஃபார்முலா பைஆர்எல். அப்போ 22/7 இன்ட்டு 5×13. இதை சால்வ் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் கிடைக்கும் 4 கேப்ஸ்னு கிடைக்கும். சரியாப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின், த ரேஷியோ ஆஃப் த ரேடியஸ் ஆஃப் டூ ரைட் சர்க்குலர் கோன்ஸ் ஆஃப் சேம் ஹைட் இஸ் 1:3. மொத்தம் ரெண்டு கோன் இருக்குப்பா, ரெண்டு கோனுடைய ரேடியஸோடைய ரேஷியோ வந்து 1:3 இருக்கு. சரிங்களா, அதாவது ஒன்று வந்து எக்ஸு, இன்னொன்று 3x, ஹைட்டு வந்து சேம்னு கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் தேர் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, சிஎஸ்ஏவுடைய ரேஷியோ கண்டுபிடிக்கணும். வென் த ஹைட் ஆஃப் ஈச் கோன் இஸ் 3 times அ ரேடியஸ் ஆஃப் த ஸ்மாலர் கோன். ஃபஸ்ட் என்ன, ஃபஸ்ட்டு ரெண்டு கோனுடைய ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மட்டும் வரைஞ்சி வச்சுக்கிறேன். சரிங்களா, இப்போ ஃபஸ்ட்டு கோன் பார்த்தீங்கன்னா ஸ்லாண்டட் வந்து L1. இப்போ சின்ன கோனுடைய ரேடியஸ் வந்து எக்ஸ், ஹைட்டு ரெண்டு கோனுடைய ஹைட்டும் சேமாக இருக்குது. அட் த சேம் டைம் ஹைட் எப்படி இருக்குது, சின்ன கோனுடைய ரேடியஸில் 3 times அப்படி தானே கொடுத்துருக்கான். தேர்ட் லைன் பட்டவங்க, வென் த ஹைட் ஆஃப் ஈச் கோன் இஸ் 3 times த ரேடியஸ் ஆஃப் த ஸ்மாலர் கோன். சரிங்களா, அப்போ ரெண்டுலேயுமே ஹைட் எப்படி இருக்கும், 3x இருக்கும். சரிங்களா, இப்போ கோன் ஒன்னுடைய ரேடியஸ் வந்து எக்ஸு, ஹைட்டு 3x, கோன் டூவுடைய ரேடியஸ் வந்து என்னது 3x. ஏன்னா ரேஷியோ 1:3 கொடுத்துருந்தேன். அப்போ ஃபஸ்ட்டு கோனுடைய ரேடியஸ் எக்ஸு, ரெண்டாவது கோனுடைய ரேடியஸ் 3x, ஹைட் எப்படி இருக்குது, சின்ன கோனுடைய ரேடியஸில் 3 times. ஸோ ரெண்டுமே 3x. சரிங்களா, அப்போ இப்போ இதிலிருந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சிருக்கேன். L1 ரேடியஸ் வந்து எக்ஸ், ஹைட்டு 3x. அப்போது இதிலேருந்து L1² இஸ் ஈக்குவல் டு x² + 3x த ஹோல் ஸ்கொயர். அப்போ இதை சால்வ் பண்ணும்போது L1 என்ன கிடைக்கும், x×√10 கிடைக்கும். சரிங்களா, அடுத்தது L2 கண்டுபிடிப்போம். L2 பார்க்கும்போது இதில் ரெண்டாவது கோனுடைய ரேடியஸும் 3x, ஹைட்டும் 3x, L2. அப்போ L2² இஸ் ஈக்குவல் டு 3x² + 3x² அப்போ 9x² + 9x² விச் இஸ் ஈக்குவல் டு 18x². அப்போ இதில் ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 3x√2 கிடைக்கும். அப்போ L1 L2 கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா, L1 L2 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன கேட்டிருக்காங்க, ரேஷியோ ஆஃப் தேயர் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாஸ். அப்போ πR1L1 = πR2L2. பை கேன்சல் பண்ணிடுவோம். R1க்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ணுவீங்க, எக்ஸ். L1 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், x×√10 = அடுத்து 3x, ரேடியஸ் 2 வந்து 3x, L2 வந்து 3x×√2. ஸோ xx கேன்சல் பண்ணும்போது √10×9√2 கிடைக்கும். சரிங்களா, √10×9√2. அடுத்த கொஸ்டின், ஒரு கோனுடைய வால்யூம் கொடுத்துட்டாங்கப்பா, அதாவது 1/3πR²H = 0.0088 கொடுத்துட்டாங்க. அதில் ஹைட்டு 24 கொடுத்தாச்சு. அப்போ 1/3×22/7×R²×H=24 சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. F=1088. அப்போ R²= என்ன கிடச்சிரும், 441 கிடச்சிரும். அப்போ R=√441 = 21 cm. அடுத்த கொஸ்டின், இஃப் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் ஏ கோனிக்கல் உட்டன் பீஸ் இஸ் 484 cm. அதாவது கோன்னு பார்க்கும்போது கீழே என்ன இருக்கும், ஒரு சர்க்கிள் இருக்கும், அதனுடைய சுற்றளவு கொடுத்துருக்கான். அப்போ சுற்றளவு ஃபார்முலா 2πR = 484 கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்போ 2×22/7×R = 484. அல்லது ரேடியஸ் என்ன கிடச்சிட்டு, 77 கிடச்சிட்டு. சரிங்களா, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், வால்யூம் கண்டுபிடிக்கணும். வால்யூம் = 1/3πR²H. ரேடியஸ் வந்து 77 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ஹைட்டு 105 கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் சப்ஸ்டிட் பண்ணும்போது ஆன்சர் கிடச்சிரும், 6520 cm³ கிடைக்கும். ஓகேவாப்பா. அடுத்த கொஸ்டின், த வால்யூம்ஸ் ஆஃப் 2 cones ஆஃப் சேம் பேஸ் ரேடியஸ். ரெண்டு கோன் இருக்குது, ரெண்டுடைய ஆரமும் சமம். வால்யூம் என்ன கொடுத்துருக்காங்க, 3600, இன்னொன்று 5040. ஃபைன் த ரேஷியோ ஆஃப் ஹைட்ஸ். ரெண்டு H1:H2 கேட்டிருக்காங்க. சரியாப்பா, இப்போ ரெண்டு வால்யூமே டிவைட் பண்ணிக்கோங்க. 1/3πR²H1 / 1/3πR²H2. 1/3πயை கேன்சல் பண்ணிக்கோங்க. ரேடியஸ் வந்து ஈக்குவல்னு சொன்னனால அதையும் கேன்சல் பண்ண, சேம் பேஸ் ரேடியஸ். ஸோ ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும், ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா H1/H2 = 3600 / 5040. அது கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிரும், 5:7 கிடச்சிரும். ஸோ ரெண்டு
கூம்புகளின் உயரங்களின் விகிதம் எப்படி இருக்கும்? 5:7 இருக்கும். கேப்பா நெக்ஸ்ட் கொஸ்டின். எ கோன் ஆஃப் ஹைட் 24 சென்டிமீட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் மாடலிங் கிளே. எ சைல்டு ரீஷேப்ஸ் இட் இன் த ஃபார்ம் ஆஃப் எ சிலிண்டர் ஆஃப் சேம் ரேடியஸ் அஸ் கோன். ஃபைன் த ஹைட் ஆஃப் சிலிண்டர். அதாவது ஒரு கோனை வந்து எப்படி மாற்றுறாங்க? சிலிண்டருக்கு மாற்றுறாங்க. அப்படி மாற்றும் போது கன அளவு சமமாக இருக்கும். அப்போ வால்யூம் ஆஃப் கோன் இஸ் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சிலிண்டர். அப்போ 1/3 πr² h இஸ் ஈக்குவல் டு πr² h. அப்போ பை பை கேன்சல் பண்ணிக்கலாம். ரெண்டு ரேடியஸும் சமம்னு கொடுத்துருக்கான். ஸோ r² கேன்சல். அப்போ 1/3 × 24 இஸ் ஈக்குவல் டு ஹச்னு கிடைக்கும். அப்போ ஹச் இஸ் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். சரியாப்பா? ஒரு ஷேப்லேருந்து இன்னொரு ஷேப்புக்கு மாற்றுறாங்கன்னா அதனுடைய கன அளவு சமமாக இருக்கும். அது மட்டும் பார்த்துவோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். வால்யூம் ஆஃப் ஏ கோன் இஸ் 1005 5/7. ஓகே, அப்போ 1/3 πr² h இஸ் ஈக்குவல் டு மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது, அது ஃப்ராக்ஷனாக மாற்றும்போது 7040/7 கிடைக்கும். த ஏரியா ஆஃப் இட்ஸ் பேஸ், இப்போ கோனில் பேஸ் என்ன இருக்கும், கீழே ஒரு சர்க்கிள் இருக்கும், அதனுடைய ஏரியா கொடுத்துருக்கோம். அப்போ πr² இஸ் ஈக்குவல் டு 201 1/7. அதை ஃப்ராக்ஷனாக மாற்றும் போது 1408/7 கிடைக்கும். அப்போ வால்யூம் கிடச்சாச்சு, πr² பேஸ் ஏரியா கிடச்சாச்சு. இப்போ வால்யூம் ஃபார்முலா என்ன? 1/3 πr² h இஸ் ஈக்குவல் டு 7040/7. இப்போ இதில் πr² இப்போ என்ன சப்ஸ்டிட் பண்ணலாம்? 1408/7 கிடையாது. அப்போ 1/3 × 1408/7 × h இஸ் ஈக்குவல் டு 7040/7. எல்லாத்தையும் கேன்சல் பண்ணும்போது ஹச் இஸ் ஈக்குவல் என்ன கிடச்சிரும்? 15 சென்டிமீட்டர்னு கிடச்சிரும். சரியாப்பா? ஹச் இஸ் ஈக்குவல் டு 15 சென்டிமீட்டர். கொஸ்டின் என்ன இருக்கான்? ஃபைண்ட் த ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் த கோன். எல் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ ஹச் மட்டும்தான் தெரியும், அடுத்தது ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். πr² இஸ் ஈக்குவல் டு 1408/7 இருக்குல்ல, அதில் 22/7 × r² இஸ் ஈக்குவல் டு 1408/7. அப்போ r² இஸ் ஈக்குவல் டு 64 கிடைக்கும். r இஸ் ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர். அப்போ ஹைட்டு வந்து 15, ரேடியஸ் வந்து 8 கிடச்சிருச்சு. சரிங்களா? இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சுவோங்க. ஹைட்டு 15, ரேடியஸ் 8. அப்போ l² இஸ் ஈக்குவல் டு r² + h². அப்போ l² இஸ் ஈக்குவல் என்ன கிடைக்கும்? 289 கிடைக்கும். அதுக்கு ஸ்கொயர் ரூட் பார்த்தீங்கன்னா எல் இஸ் ஈக்குவல் டு 17 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். ஓகேப்பா? நெக்ஸ்ட் கொஸ்டின். எ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஹூ சைட்ஸ் ஆர் 6 சென்டிமீட்டர் 8 சென்டிமீட்டர் 10 சென்டிமீட்டர் இஸ் ரிவால்வ்ட் அபவுட் த சைட்ஸ் கண்டெய்னிங் த ரைட் ஆங்கிள் இன் 2 வேஸ். ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் இன் வால்யூம்ஸ் ஆஃப் த 2 சாலிட்ஸ் ஹூ ஃபார்ம்டு. இப்போ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க, அது ரெண்டு விதமாக வரையலாம். இப்போ ஹைபாட்னியூஸை பொறுத்தவரைக்கும் மாறாது, ஏன்னா ஹையஸ்ட் வேல்யூ தான் ஹைபாட்னியூஸில் இருக்கும். சரிங்களா? அப்போ ஹைபாட்னியூஸில் ரெண்டுலேயுமே பார்த்துவோங்க 10 சென்டிமீட்டர் தான் இருக்குது. பேஸ் அண்ட் ஹைட்டை மாற்றி போடலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பேஸ் 8 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன், ஹைட்டை 6 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். ரெண்டாவது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கில் அதை அப்படியே மாற்றலாம் இல்லை? பேஸ் எப்படி இருக்கும்? 6 சென்டிமீட்டராகவும் இருக்கலாம், ஹைட்டு 8 சென்டிமீட்டராக இருக்கும். அப்போ ரெண்டு விதமாக நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சாச்சு. சரியா? இதை அப்படியே ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்துவோங்க. அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படியே ரொட்டேட் பண்ணும்போது அது எப்படி ஃபார்ம் ஆகும்? ஒரு கோனாக ஃபார்ம் ஆகும். சரிங்களா? ஸ்லாண்ட் ஹைட், ரேடியஸ் அண்ட் பேஸில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஓகேவா? இப்படி இருக்கும்போது இதனுடைய வால்யூம் கண்டுபிடிக்கணும். வால்யூம் இஸ் ஈக்குவல் 1/3 πr² h. ஃபஸ்ட்டு கோனில் பார்த்தீங்கன்னா 1/3 × π × ரேடியஸ் என்ன? 8² அப்போ 64 × 6 அப்போ என்ன கிடச்சிரும்? 128 π கிடச்சிரும். ரெண்டாவதுல பார்க்கும்போது 1/3 π × இங்கே ரேடியஸ் என்ன? 6. அப்போ 6² என்ன? 36 × 8 இது 96 π கிடச்சிரும். சரிங்களா? அப்போ ரெண்டு வால்யூம் கண்டுபிடிச்சிட்டோம், இதனுடைய டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ 128 π − 96 π விச் இஸ் ஈக்குவல் டு 32 π. பைக்கு பதிலாக 3.14 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 100.48 cm³ கிடைக்கும். கேப்பா? இந்த மாடலில் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கட்டாச்சுன்னா ரெண்டு விதமாக வரைஞ்சிக்கணும், அதை அப்படியே ரொட்டேட் பண்ணும்போது கோனாக ஃபார்ம் ஆகும். சரிங்களா?